வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவிச்சரவணியை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவா சர்ம பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் இருக்கும். இன்டர்னலா இருக்க பிரச்சனைகள் கூட மத்தவங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இருந்தாலும் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சர்ம பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு பேனிக் மோடுக்கே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஒரே ஒரு நாள் பிரச்சனை இருந்தாலும் அடிக்கடி அது மேல ஏதாவது பூசி அதை ஏதாவது சரி பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. பட் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட வெளிப்பாடுன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது. நம்ம நிகழ்ச்சியிலே பலமுறை நீங்க இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பத்தி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு சர்ம பிரச்சனை, நம்மளுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மொத்தமாவே சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா தோல் வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 18 வகையா நம்ம பிரிக்கிறோம். 18 வகையான தோல் வியாதிகள் தான் இருக்கு, அதுக்கு மேல தோல் வியாதிகள் வந்து கிடையாது. இந்த 18 வகையில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு காமனா முக்கியமா நிறைய பேர்த்துக்கு வரக்கூடியது, அதே மாதிரி என்ன மாதிரி மெடிசன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே காணப்படுறது. மெயினா எந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் ப்ராப்ளம்ல. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதே மாதிரி சைக்கோசோசியல் டிசார்டர்னால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. சாதாரணமா அந்த சோரியாசிஸ் நோயில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 80% வந்து மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தலையில வந்து டேண்ட்ரஃப் மாதிரி தான் உற்பத்தி ஆகும். அந்த டேண்ட்ரஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொடுகு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் ஸ்டேட்ல இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா பக்கு மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நல்லா பெருசாவே உதிர ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா காது மடல்களுக்கு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடி அங்கெல்லாம் நம்மளுக்கு பரவும். அதே மாதிரி தலையில இருந்து நம்மளுக்கு அது எங்கெல்லாம் நம்மளுக்கு விழுகுதோ, நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஃபேஸ்ல, அதே மாதிரி முகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாடியில, மீசையில, கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புருவத்துல எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாடியில வந்து அடுத்தடுத்து வந்து சின்ன சின்ன படைகள் மாதிரி உருவாகி அதுல இருந்து நம்மளுக்கு செதில் செதிலா நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். அது பாத்தீங்க அப்படின்னாவே மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிரும். அதே மாதிரி அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ட்ரையா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிளாக்கிஷ் ப்ரௌனிஷ் பிக்மெண்டா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சிவந்த நிற படைகளா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிங்க் கலர் படைகளா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு வாகு பொறுத்து இந்த படைகள் வந்து நம்மளுக்கு வேறுபடும். மெயினா வந்து டேண்ட்ரஃப் தான் நம்மளுக்கு சோரியாசிஸா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா வந்து உடம்புல வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உள்ளங்கையில உள்ளங்கால மட்டும்தான் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு எதனால ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய உள்புறத்துல நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இம்யூனிட்டி நம்மளுக்கு பாதிக்கிறதுனால ஐஜிஇ லெவல்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இம்யூனிட்டி பவர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அக்ரெசிவா அவங்களுக்கு இருக்கும் அந்த ஐஜிஇ லெவல்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா 28 டேஸ் to 30 டேஸ்க்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு நம்ம பாடியில விட்டு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கழிஞ்சு போக ஆரம்பிக்கும். அது எல்லாமே உறிஞ்சு கழிஞ்சு நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுக்கு 30 டேஸா நம்மளுக்கு நடைபெறாம இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னால ரத்தத்துல இந்த மாறுதல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா, அந்த அஃபெக்டட் ஏரியால ஒரு சில பேர்த்துக்கு பர்டிகுலரா வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பாட்ஸ் வருதோ அங்க மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி அந்த டெட் ஸ்கின்ஸ், அந்த தோல் வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேகமா இருக்கும். 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை அந்த அதிக வளர்ச்சி வந்து காணப்பட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே பீல் ஆகி நம்மளுக்கு உறிஞ்சு உறிஞ்சு நம்மளுக்கு போகும். அப்படி உரியறப்போ அது அந்த இடத்துல சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பின் பாயிண்ட் ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு இந்த நோயில நம்மளுக்கு காணப்படும். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரப்பான் நோய். இந்த கரப்பானும் சிம்லராக நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து கொப்பளம் கொப்பளமாக அந்த படைகளில் வந்து கொப்பளம் கொப்பளமாக நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து என்னாகும் அதில் வந்து நீர்லாம் நம்மளுக்கு கசிய ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றி தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா ஸ்கின் டிசீஸ் இருக்குது, சொறி சிரங்கு, வெண்படை, வெண்புள்ளி நோய், அதே மாதிரி நம்மளுக்கு தேமல், படர்தாமரை, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்ம பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே பல விதமான சர்ம பிரச்சனைகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடர்ச்சியா சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு காணப்படுறது என்ன அப்படின்னா கரப்பான். இந்த கரப்பான் அப்படின்னா நம்ம எக்ஸீமா அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்மளுக்கு ட்ரை எக்ஸீமா, வெட் எக்ஸீமா ரெண்டுமே இருக்கு. அப்போ நம்மளுக்கு ட்ரை எக்ஸீமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கருமையான நிறப்படைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒரு காலில் மட்டும் உருவாகும், ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு காலில் கூட உருவாகும், ஒரு சில பேர்த்துக்கு கையிலலாம் உருவாகும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கரப்பான் வந்து பாடியில வந்து ரேரா தான் நிறைய பேர்த்துக்கு வந்து உருவாகும்.
ரொம்ப ராராதா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கையிலயும் கால்லயும் தான் காணப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரைல பாத்தீங்க அப்படின்னா வெறும் வறட்சியா நம்மளுக்கு ஒரு மாதிரி கருநிற படைகள் மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன நடுவுல கிராக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு பஸ் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. கொப்பளங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. வெட்டெக்சிமால பாத்தீங்க அப்படின்னா கூடவே சேர்த்து அவங்களுக்கு கப பிரச்சனைகளும் பித்த பிரச்சனைகளும் ஜாஸ்தியா இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த படைகள்லயே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா கொப்பளங்கள் மாதிரி நம்மளுக்கு எழும்பி வரும். அந்த கொப்பளம் வந்து என்ன ஆகும்னா ஒண்ணு அரிப்பு ஏற்படுத்தி விட்டு அவங்களே சொரிஞ்சிருவாங்க, இல்லாட்டி தானாவே உடஞ்சு உடஞ்சு நம்மளுக்கு அதுல இருந்து சீல் மாதிரி நம்மளுக்கு கசிய ஆரம்பிக்கும். அந்த நீர் நம்மளுக்கு எங்கெல்லாம் அவங்களுடைய உடம்புல படுதோ அந்த இடத்துல எல்லாம் புதுசு புதுசா அங்க எல்லாமே வந்து படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம கரப்பான் சொல்றோம். இந்த கரப்பானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்டியூஸ் பண்ணி விடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இருக்கு. அது கரப்பான் பொருட்கள், கரப்பான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீன், கோழி, கருவாடு, இந்த கம்பு, வாழைக்காய் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த கரப்பான் பிரச்சனையை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். அதனால கரப்பான் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்ச நாள் அது நல்லா சரியாகிற வரைக்கும் அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முழுமையாக சரியாகி வந்துடும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையாக சரியாகும். வெளியில் ஏதாவது ஆயிலு அதே மாதிரி ஆயின்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம தடவிட்டு வந்து இது அதுலேயே சரியாயிரும் சரியாயிரும்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள கிருமிகள் நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வரும். அதை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து கியூர் ஆகும், திரும்ப வராமலும் இருக்கும். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா படர்தாமரை. இந்த படர்தாமரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு காலேஜ் பசங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. இது எப்படி ஏற்படுது அப்படின்னா சரியான சுத்தம் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு பிளட்லையும் நம்மளுக்கு கிருமிகள் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. கிருமிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளுக்கு பிளட்டும் நம்மளுக்கு வந்து இதில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், வெளியே நம்மளுக்கு பேச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா. ஆனால் சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவாது. ஆனால் இந்த படர்தாமரை வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவ ஆரம்பிக்கும். அதனால தான் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, தனியாக ரூம் எடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த அஞ்சு பேர்த்துக்கு வந்துட்டு தான் விடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து படர்தாமரை. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சிவப்பு நிற படைகள் மாதிரி நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு உருவாகும். இந்த படைகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக நம்மளுக்கு உருவாகும். அந்த படைகளை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். ஒரு படைக்கும் இன்னொரு படைக்கும் நல்ல ஒரு மாதிரி பார்டர் மாதிரி நம்மளுக்கு சுற்றி வரப்பு மாதிரி நல்ல விளிம்பு மாதிரி நம்மளுக்கு ஓரத்தில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து தடிமனாக நம்மளுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த படைகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிவந்த நிறத்தில் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு தாமரைப்பூ வந்து நம்மளுக்கு மலர்ந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த படைகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இதை தான் நம்ம படர் தாமரைன்னு சொல்லுவோம். இது தாங்க முடியாத அரிப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி வேர்வை பட்டு அந்த வேர்வை நம்மளுக்கு சுரந்துச்சு, அந்த வேர்வை நம்மளுக்கு பட்டுருச்சு அந்த படைகள் மேலே அப்படின்னாலும் நம்மளுக்கு அரிப்பு வந்து தாங்க முடியாமல் அரிப்பு இருக்கும். ஒரு இடத்துல சுரஞ்சிட்டு இன்னொரு இடத்துல கை வச்சு சுரையிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உடம்புல வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ படர்தாமரைலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பர்சனலாக ஹைஜீனாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். தனியாக டவல்ஸ் வச்சுக்கணும், தனியாக வந்து எல்லாமே தனியாக வச்சுக்கணும். ஒருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து அடுத்தவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பர்சனலாக வந்து நல்லா செல்ஃப் க்ளீனாக இருந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த படர்தாமரை வந்து ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுக்கு பரவாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடை இடுக்கில் நல்லா இன்னோவியாஸ் போடுற இடத்துலலாம் நம்மளுக்கு அந்த படர்தாமரை வந்துருச்சு அப்படின்னா அரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டுருவாங்க. அப்போ சொரிஞ்சு விட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே படர்தாமரை வந்து சாதாரணமாக நம்ம சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றினோம் அப்படின்னா லைட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய அதை வந்து உப்பு வச்சு நீங்கள் அமுத்திட்டீங்க அப்படின்னா லைட்டாக தான் உங்களுக்கு எலும்பி வந்திருக்கும். எதுவுமே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா தான் கொப்பளை மாதிரி நம்மளுக்கு எலும்பி வரும். அந்த மாதிரி நம்ம உப்பு வச்சு இப்போ சுடுதண்ணி ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம உப்பு வச்சு நம்ம வைத்தியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கின் லேயர் நம்மளுக்கு எப்படி ஒரு தோற்றம் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த படர்தாமரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரிஞ்சு விட்ட இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தடிச்சு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரி லைட்டாக நம்மளுக்கு வீங்கி நம்மளோட ஸ்கின்னை விட்டு லைட்டாக கொஞ்சம் எலிவேட் ஆகி நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படர்தாமரை. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகள் கரெக்டாக ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுற மாதிரியான மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். அரிப்பு தாங்க முடியாத அரிப்பு இருக்கும், ஆனால் வந்து அதை வந்து சொரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேறு வேறு இடத்துல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சொரிஞ்சு விட்டுட்டு கை கூட வாஷ் பண்ணாமல் திரும்ப மற்ற இடத்துல முகத்தில் அந்த மாதிரிலாம் கை வச்சு தேய்ச்சிடணும், இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொறி சிரங்கு. சொறி சிரங்கு காமனாக வந்து யாருக்கு இப்போ வரும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் சொறி சிரங்கு வரும். அது எப்படி வரும் அப்படின்னா மண்ணை வந்து விளையாடும் போது குழந்தைங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து மண்ணில் விளையாடுவாங்க இல்லையா, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா நகை கண்களுக்குள்ள கை இடுக்குகளுக்குள்ள நம்மளுக்கு வந்து சரியாக அவங்க வந்து விளையாடிட்டு வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நகை கண்களுக்குள்ளேயா நம்மளுக்கு போக ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போய் நம்மளுக்கு இந்த விரல் இடுக்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து ஏற்படுத்தி விடும், தோல் உரிதல் வந்து ஏற்படுத்தி விடும், அதே மாதிரி அதுலேருந்து ரத்தம் நீர் ஏதாவது கசிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படி விரல் கையிலேருந்து அப்படி பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு அரிப்பு அமைச்சல் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அர்டிகாரியா காணாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு நமைச்சல் இருக்கும். ஒரு சில பேருக்கு நமைச்சலோட படைகளும் காணப்படும், ரேஷஸ் மாதிரி செவந்து செவந்து படைகள் வந்து காணப்படும். இது வந்து எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது தெரியாமல் ஏதாவது ஒரு இன்செக்ட் கடிச்சிட்டாலோ இல்லை பூரான் ஏதாவது கடிச்சிட்டாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்செக்ட் ஏதாவது கொஞ்சம் பாய்ஸ்னஸ் இன்செக்ட் இந்த மாதிரி ஏதாவது கடிச்சிட்டாலோ ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி வந்து அதை தொடர்ந்து வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம அர்டிகாரியா காணாக்கடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உணவு ஒவ்வாமைனால ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி, ஏதாவது முட்டை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டாங்க இல்லாட்டி மீன் ஏதாவது சாப்பிட்றாங்க இல்லாட்டி நட்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்க வேர்க்கடலை சாப்பிட்றாங்க பால் சாப்பிட்றாங்க இல்லை மாமிசம் அசைவம் ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்றப்போ அது உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நம்மளுக்கு இம்ப்ராப்பராக இருக்கிறதுனால சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த உணவு வந்து நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளேயே நம்மளுக்கு தங்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் அதே மாதிரி அலர்ஜி அந்த ஹிஸ்டமின் கவுண்ட்ஸை வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அப்படி இன்டியூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு தாங்க முடியாத அரிப்பு நமைச்சல் இதெல்லாமே ஏற்பட்டு நம்மளுக்கு கண்டு கண்டாக தடிச்சிட்டு நம்மளுக்கு வீங்க ஆரம்பிச்சிரும், ரேஷஸ் வந்து சிவந்த நிற படைகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாமே எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி காணக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ். ரேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோலில் ஏற்படக்கூடிய அம்மை நோய் அதே மாதிரி அக்கி வேர்க்கூறு இதெல்லாமே நம்மளுக்கு ரேராக வந்து ஏற்படும். அப்புறம் மெயினாக நிறைய பேர்த்துக்கு பெண்களுக்கு முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து பித்தவெடிப்பு, ஆண்களுக்கும் இப்போ ஈக்குவல் அளவில் பித்தவெடிப்புகள் இருக்குது. இந்த பித்தவெடிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஹீட்னால நம்ம பாடி ஹீட்னால நம்மளுக்கு பித்தவெடிப்புகள் ஏற்படும். அப்படி இல்லாட்டி இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நிறையா பேர்த்துக்கு பித்தவெடிப்புகள் ஏற்படும். சொரியாசஸ் ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய பித்தவெடிப்புகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதுலேருந்து ரத்தம் கசிகிற அளவுக்கு நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து ரொம்ப ஆழமாக நம்மளுக்கு காமிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் நடந்தாங்க அப்படின்னா அப்படியே அவங்க கால் தடம் வச்சுட்டு போன இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் வந்து நல்லா கசிஞ்சு கசிஞ்சு இருக்கும், நடக்கும்போது வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது உள்ளங்காலில் உள்ளங்கையில் நம்மளுக்கு காணக்கூடிய ஒரு சோரியாசிஸ் நோய். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி நம்மளுக்கு தேமல் வெண்புள்ளி இருக்குது, அது நம்ம தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன், ராதிகா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேக்கணும். உங்க வயசு? வணக்கம்மா, சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் பேபி உண்டாகி 6 மாசத்துல ப்ராப்ளம் சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. 2020 ஜூன்ல அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸே தெரிய வரவே இல்லைங்க. நீங்க அந்த டைம் ஏதாவது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனீங்கல்ல, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ்னாலும் வந்து பாத்துருக்கலாம்ல, ஏன் அப்படி விட்டுட்டீங்க? அதான் மேம், அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப நீங்க இதுக்கப்புறம் இங்கிலீஷ் அங்கே டாக்டர் பாத்துக்கலாம் சொன்னாங்க. எல்லாரும் அப்படிதான் தப்பு பண்றீங்க, ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்து கஷ்டப்பட்டு கன்சீவ் ஆகுறீங்க. 6 மாசம் ஹெல்த்தியா பேபியை வந்து பாத்துக்கிட்டாச்சு,
ஏதாவது இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கும், உடம்புல வந்து பேபிக்கு தேவையில்லாத சத்துக்கள் வந்து ஏதாவது குறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனா எனக்கு பீரியட்ஸே வரலங்களாம். இப்ப நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்குன்றாங்க. ஹோல் அப் டவுன் நான் எடுத்து அங்கதான் வந்து பாத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரெண்டு மூணு நாளுக்கு பீரியட்ஸ் வந்து டாட்டா தான் வருது. அதுக்கப்புறம் தான் நல்ல ஃப்ளோ இருக்கு. அது அது ஒரு பத்து நாளைக்கு இல்லைன்னா பதினஞ்சு நாள் வருது. அது எனக்கு பயமாவே இருக்குதுங்க மேம். இப்ப மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன் நான் வந்து 20ஆம் தேதியில இருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஒருக்க வந்து பாருங்க, தைராய்டு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தைராய்டு, பிரெக்னன்சி, சுகரு இந்த மாதிரிலாம் நம்ம நடுவில் செக் பண்ணிட்டே இருக்கணும். அது இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மிஸ் அபார்ஷன் ஆகும், சரியா? மிஸ்கேரேஜ் ஆகும் ஜாஸ்தியா, டக்குன்னு இமீடியட்டா காரணமே இல்லாம நம்மளுக்கு அபார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருப்பீங்க. அந்த கோவிட்னால ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எல்லாம் பயந்துட்டு அதெல்லாத்தையும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருப்பீங்க, சரியா? அப்ப இனிமே வந்து நெக்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேர்லெஸ்னஸா இருக்காதிங்க, சரியா? திரும்ப நம்ம பீரியட்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக கன்சீவ் ஆயிரும், பயப்பட தேவையில்லை, சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 30 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் நம்மளுக்கு வரணும். பிசிஓடி வந்து நம்மளுக்கு சரியாயிரும். ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக மெடிசன் எடுங்க, பிசிஓடி வந்து உங்களுக்கு கியூர் ஆயிரும், நார்மல் ஆயிரும். ஒவ்வொரு சில நார்மல்னு வந்துடும். அது வந்து ஒவ்வொரில வந்து நீர்க்கட்டி தனியாக சிஸ்ட் இருக்கும், சரியா? ஒவ்வொரில வந்து தனியாகவும் நம்மளுக்கு சிஸ்ட் இருக்கும். அது வந்து சாக்லேட் சிஸ்ட், நெபோத்தியன் சிஸ்ட், கிளியர் சிஸ்ட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்ன சிஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுதானா இல்லை சும்மா சாதாரணமான அந்த பிசிஓடி நீர்க்கட்டி தானா அப்படின்றத ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டாந்து காமிச்சிங்க அப்படின்னா நான் பார்த்துருவேன். நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். பயப்பட வேண்டாம், மனமும் தளர வேண்டாம், திரும்பவும் கன்சீவ் ஆயிடலாம், சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே. சர்ம பிரச்சனைகள் பத்தி பேசும்போது வந்துட்டு ஒரு சில சர்ம பிரச்சனைகள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டே இருக்கும், ரெக்கரண்டா திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும், அது மாதிரியான சர்ம பிரச்சனைகள் என்னவா இருக்கு? ஓகே, இப்போ நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க சர்ம பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டா அவங்களுக்கு ரீஅக்கர் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஸ்டெராய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டைம் நம்ம சப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் மருந்து விட்டிங்கனாவே போதும், அது திரும்ப அப்படி பழையபடிக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போது நம்ம மூலிகை மருந்துகள் சிகிச்சைகள் வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கும். நம்மளுக்கு ஸ்கின்ல ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உள்ளுறுப்புகளில் நம்மளுக்கு எந்த உறுப்புகளுடைய செயல்திறன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல், சிறுநீரகம், அதே மாதிரி ரத்தம், எலும்பு மஜ்ஜை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே நம்மளுக்கு வீக்காக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்து நல்ல முறையில் நம்மளுக்கு ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகி வந்து IgE லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகும். அகஸ்திய முனிவர் வந்து இந்த சோரியாசிஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்துகள் வந்து செய்யக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷனையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் வியாதி வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட இது தூர ஓடும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து சொல்லியிருக்காரு. அகஸ்தியர் வந்து பரிபூரணம் 400ல தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போது அதே முறைப்படி தான் நாங்கள் மருந்துகள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்மளுக்கு நாங்குநேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே அனந்த சயனார் கோவில் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாகவே வந்து நம்மளுக்கு ஒரு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா. என்னென்ன பொருள்கள்லாம் யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இளநீர், சாம்பிராணி, சந்தனம், இதெல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லெண்ணெய் இதெல்லாமே நிறைய ஒரு 5 பொருள்கள் யூஸ் பண்ணி அந்த அபிஷேகங்கள் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. அது பண்ணி வரக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து ஒரு கிணறுல நம்மளுக்கு கலெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது எல்லாமே அவங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு குளிர்ச்சி வாய்ந்த பொருட்கள். அதை எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அந்த சித்தர் தான் வந்து சொல்லியிருக்காரு.
அவருடைய அந்த நூல்களில் வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொரியாசஸ் நோய் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த டெம்பிளில் போய் நல்லா போய் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்து அந்த தீர்த்தம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து சரியாகும். அதே மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து தான் நாங்கள் தைலத்தில் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம், தைலமாக வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் மேலில் அப்ளை பண்ணிட்டு வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொரியாசிஸ் நோய் வந்து உங்களுக்கு சரியாயிரும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒரு தடவை நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 6 மாத காலமோ 8 மாத காலமோ சிகிச்சைகள் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வாழ்நாள் முழுக்க இந்த தொந்தரவு உங்களுக்கு வரவே செய்யாது, இந்த ப்ராப்ளம் ரீஅக்கர் ஆகாது. அந்த அளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்காக நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, நிரந்தரமான ஒரு தீர்வும் இருக்குது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வனிதா மேடம், நான் இங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 30 ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கு, உடம்புலாம் வந்து அரிப்பு அதிகமா இருக்கு, அப்படியே சொறையும் போது நான் ரத்தம் வர்றது அந்த அளவுக்கு அரிப்பு இருக்கு, அதே மாதிரி அந்த இடத்துல தோல் எல்லாம் அதிகமா வந்துட்டே இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? இது ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். 2 இயர்ஸா இருக்கு. தோல் உதிருதா, மீன் செதில் மாதிரி உதிருதா? ஆமா, அந்த சொரிஞ்சு காயமாயிட்டதுக்கு அப்புறம் அந்த தோல் எல்லாம் திஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இல்ல, சொரிஞ்சு காயமாகுது, ஓகே, நேச்சுரலாவே அந்த படைகள்ல இருந்து தோல் மாதிரி உதிருதா, வெள்ளை வெள்ளையா தோல் மாதிரி உதிருதா? சரி, ஓகே, சரி, சொரியாசஸ் தான், சரியா? இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அரிப்பும் இருக்காது, அதே மாதிரி அந்த செதில் செதிலா உதிர்றது உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாகும். அது உதிர்றது நின்றுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல பேச்சஸ் மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிங்க் கலர்ல இல்லாட்டி ரெட் கலர்ல ஒரு சில பேர்த்துக்கு பேச்சஸ் மாதிரி இருக்கும். அது அந்த ஒயிட் கலர்ல அந்த தோல் உதிர்தல் மட்டும் இருக்காது. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மாறுதல் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கார்போகரிசி, கருஞ்சீரகம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா இளவரப்பா வறுத்துட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படைகள் வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மாதிரி வாடி போயிடும், அந்த படைகள் வந்து நல்லா அக்ரெசிவா அது வந்து இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஷியா ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ரத்தோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளஷியா நம்மளுக்கு தெரியும். அது அப்படியே நாள் ஆக ஆக அது சரியாகுது அப்படின்னா அது வந்து அதனுடைய ஒரு அந்த தோற்றம் இழந்து அது ஒரு மாதிரி வாடி போக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி சுருக்கம் ஏற்பட்டு ஒரு மாதிரி வாடி போக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாறி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் பிக்மெண்டேஷன் மாதிரி நம்மளுக்கு மாறி இருக்கும். அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிளாக் கலரில் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வெளியே தடவக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன்ஸு அதே மாதிரி பாத் பவுடர் இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் தர்றப்போ அந்த பிக்மெண்டேஷன் வந்து என்னாகும், இந்த கொஞ்சம் நம்மளுக்கு வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி கருப்பு கலரில் நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆறினோடனே நம்மளுக்கு அந்த ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு மாறி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு 1 or 2 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்கின் கலருக்கே நம்மளுக்கு மாறிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு மாறி வரும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த செதில் உதிர்தல் எல்லாமே கொட்டுறதெல்லாம் சரியாயிடும், பேச்சஸ் எல்லாமே 1 மந்த்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாகி வந்துடும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடியது, காலில் இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 மந்த்தில் உங்களுக்கு மாறிடும். 2nd மந்த் 3rd மந்த் நீங்கள் தொடர்ந்து மருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த பேச்சஸ் வந்து இருக்க இடம் தெரியாமல் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கியூர் ஆகி வந்துடும். அதே மாதிரி திரும்ப வராமல் இருக்கிறது தான் தொடர்ந்து மேலும் ஒரு 3 மாத காலமோ 4 மாத காலமோ உங்களுடைய உடல் உறுப்புகளை வலிமைப்படுத்துறதுக்காக மருந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் நோய் வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வரவே செய்யாது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? என் பேர் முருகேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்ணீங்க? வந்து 21 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்காலையும் வந்து அப்படியே படாபடையா அப்படியே வெடிச்சு 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 வந்துச்சு மேடம். இங்க இருக்கிற தோல் டாக்டர் காமிச்சோம், சொல்லி
ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க. ஆனா அது வந்து போகுது, இந்த விண்டர் சீசன்ல குளிர் சீசன்ல கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருது மேடம். சரி, இந்த மாதிரி ஆயின்மெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டீங்க அப்படின்னா அப்ப போகும், ஆனா திரும்ப வந்துடும் குளிர்காலத்துல. விண்டர் சீசன்ல பாருங்க, பாக்குறீங்க இல்லையா, அப்போ நம்மளுடைய பாடி வந்து வறட்சியாகி நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா அப்புறம் உள்ளங்கை உள்ளங்கால இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் உடம்புலலாம் நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான் மாறும். சரியா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. உள்ளங்கையில உள்ளங்கால இருக்கக்கூடிய சொரியாசிஸ் வந்து நம்ம ஈஸியா சீக்கிரமா சரி பண்ணிடலாம். சரியா, இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நாள்ல எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு சரியாயிரும். தோல் உரியறது, அந்த வெடிப்பு எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து மருந்துகள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அடுத்த மாதம் நீங்கள் என்கிட்ட வந்து கொண்டு வந்து காமிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல மருந்துகள் வந்து நல்லா உங்களுக்கு கேரண்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணிவிடும். சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு பாடி ஹீட்னால நம்மளுக்கு தோள்கள் எல்லாமே உறிஞ்சி உறிஞ்சி வந்து நம்மளுக்கு பிளவை ஏற்பட்டு நம்மளுக்கு வெடிப்புகள் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுது. நல்லா மருந்துகள் எடுக்கிறப்போ தண்ணி நல்லா குடிக்க சொல்லுவோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு. அதே மாதிரி இது ஃபுல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளட்டில் நம்மளுக்கு இம்யூனிட்டி IgE லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர்த்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஒரு சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு IgE லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த CRP ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு தோலில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை, வரி பண்ணிக்க தேவையில்லை, ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஃபஸ்ட்டு சொரியாசஸ் நோய்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். மன அழுத்தத்தை தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஏன்னா அதுவே யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஓவராக ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா படைகள் ஒவ்வொரு இடத்துலையாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து விட்டு வெளியே வாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரியாயிரும் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். ஒரு தடவை நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வராது. இந்த மாதிரி விண்டர் சீசன்லலாம் திரும்ப வருது, ஆயின்மெண்ட் போடுறப்ப நல்லா ஆகுது, திரும்ப விண்டர் சீசனில் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, நிரந்தரமாக க்யூர் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க மதுரையிலிருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இது என் பொண்ணுக்கான கேள்வி. அவங்க வயசு? வயசு 28. ஓகேம்மா, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரிங்க மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 3 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எதுக்கு? இந்த குழந்தைக்கு சிசேரியன் பண்ணிருக்காங்க, குழந்தை எடுத்திருக்காங்க. மூணுமே பொண்ணுதான், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா அவ வந்து மனசு வந்து ரொம்ப தளர விட்டுகிட்டு இருக்கா. திரும்ப நான் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது என்ன இது பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, என்ன மெத்தட் படி? சரியா, அது நம்ம வந்து கரெக்டா அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? சரிங்க மேடம். ஹலோ, ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை, அவங்களுக்கான விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமா? ஓகே, இப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஃபேமிலி பிளானிங்கில் வந்து நிறைய பேர் வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு அந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸை வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு நாட் மட்டும் போட்டிருந்துருக்கலாம். இப்போலாம் ரீசெண்டாக நாட் போட்டு அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த மாதிரி முறைப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியும். அவங்க வேணால் நேரில் வந்து மருத்துவமனை வந்து பார்க்கலாம். மதுரையில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து கூட பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து சர்ம பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக சர்ம பிரச்சனை வந்துட்டு வடுமுருந்தும் இருந்தாலும் இந்த குளிர்காலம் மழைக்காலம் வரும்போது தான் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும் போது தான் அப்போ வந்து மெடிசன் எடுப்பாங்க, திரும்ப ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த குளிர்காலம் தொடக்கத்திலேயே அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகாமல் இருக்கும் ஸ்கின் பிரச்சனை? ஓகே, இப்போ குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் வருது அப்படின்னா குளிருக்கு வந்து நம்ம பாடியிலையே வந்து நம்மளுக்கு அந்த குளிரை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், பாடியில் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சூடு வந்து நம்ம பாடியே உள்ளே க்ரியேட் பண்ணும். நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்.
அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து நம்மளுக்கு குளிர்காலத்துல அதிகமா நம்மளுக்கு வறட்சி ஏற்பட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுது அதிகமாகுது. இப்ப குளிர்காலங்கள்ல நம்மளுக்கு வறட்சி ஏற்படுது அப்படின்னா வறட்சி ஏற்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும், மெயினா வந்து குளிர்காலங்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமா யூரின் போகுது, அதிகமா யூரின் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி வந்து குடிக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் இல்லாட்டி 2 டம்ளர் தண்ணி இல்லாட்டி அதிகபட்சம் போனா ஒரு 3 டம்ளர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. குளிர்காலத்துல நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறான செயல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ யூரின் போறதுக்கு பயந்துட்டு தான், ஏன்னா நேச்சுரலாவே நம்மளுக்கு விண்டர் சீசனை போ ரெய்னி சீசனை போய் யூரின் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலையும் நம்மளுக்கு வந்து அதிகமா நம்மளுக்கு இந்த படைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது, தோல் வறட்சி ஏற்பட்டு நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த ஹீட் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தத்தையும் நம்மளுக்கு வந்து கெடுதி பண்ணி விட்டு நம்மளுக்கு இந்த படைகளை வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஆக்கி விட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சரும வறட்சி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் நம்ம தோலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ் தானே நம்மளுக்கு வந்து அந்த குளிரை வந்து தாங்கிக்கிற ஒரு சக்தியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அப்போ அதிகமாக குளிர் இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ்னுடைய லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து மாறுதல்கள் வந்து ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு தோலில் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் பிசுப்பு நம்மளுக்கு வந்து செக்ரிட் ஆகி வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம சீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேர்வை சுரப்பிகளும் அந்த சீபமும் நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்து நம்மளுக்கு அந்த தோலில் வந்து நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் போட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணுறதை காட்டிலும் நம்மளுக்கு தோலில் நேச்சுரலாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சீபம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து என்ன பண்ணோம்னா அது குளிர்காலங்களில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். குளிர்காலங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்வையும் நம்மளுக்கு சரியாக வராது இல்லையா, அப்போ வேர்வை மூலமாகவும் நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறாது. அப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு அந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த சீசனில் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வராதுக்கு காரணமே வந்து முக்கியமான காரணம் இந்த ரீசன்ஸ் தான். இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மோஷன் மூலமாகவோ இல்லை நம்மளோட யூரின் மூலமாகவும் நம்ம கழிவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வெளியேற்றி ஆகணும். அப்போ வெளியேற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும், ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கணும். இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக சரியாயிரும். ஒன்ஸ் நம்மளுடைய பிளட்டில் எந்த ஒரு டிஸார்டர்ஸும் இல்லை, கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து குளிர்காலங்கள் வந்தாலும் சரி மழைக்காலங்கள் வந்தாலும் சரி நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வரவே செய்யாது, வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்கும். ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் யூ ஆல்.